முதலாளி புத்தகம் வாங்குங்கள் முதலாளி ஆகுங்கள் முன்னூறு தொழில்களின் முழு தொகுப்பு அன்பிற்குரியவருக்கும் பரிசளிக்கலாம் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவில்லமான வேதா இல்லத்தை நிலைநிலமாக அறிவித்ததை ரத்து செய்ததை எதிர்த்து அஇஅதிமுக கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சி வி சண்முகம் அவர்கள் ஒரு மேல்முறையீட்டு மனுவினை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு விசாரணைக்கு இன்று நாலாவது அன் அமர்வு பரேஷ் உபாத்யா நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது அதில் வந்து அதிமுகவின் அடிப்படை வாதத்தை கேட்காமல் இந்த மேல்முறையீட்டை வந்து முடிவு செய்யக்கூடாது என்று அந்த மனுவில் குறிப்பிட்டு மாண்பு முக சி வி சண்முக அவர்கள் தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் அம்மா அவர்களின் நினைவிடத்தை ரத்து ரத்து செய்ததை ஒன்றரை கோடி தொண்டர்களின் மன மன வேதனை அளிக்கிறது என்றும் மற்றும் இது அதே போன்று காமராஜர் காந்தி அவர்களுக்கு அனைவருக்கும் நினைவு நினைவில்லம் கட்டப்பட்டது போல் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்ததால் அதில் இன்று விசாரித்த நீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்வதற்கு அடிப்படை உரிமை உள்ளது என்று கூறி அந்த லீவ் கிராண்ட் செய்து இந்த வழக்கை வந்து திங்கட்கிழமை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க மறு விசாரணைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க அனுமதி அளித்திருக்காங்க இந்த அப்பீல் மனுவை வந்து நம்ம தாக்கல் செய்யறதுக்கு வந்து அதிமுக உரிமை உள்ளதா என்று கூறி இந்த வழக்கை வந்து இது பண்ணியிருக்காங்க அது நீதியரசர் குறிப்பிடும்போது இந்த வழக்கை வந்து எதிர்த்தரப்பு வந்து இவங்க தாக்கல் செய்யறதுக்கு அப்செக்ஷன் செஞ்சாங்க நீதியரசர் குறுக்கிட்டு அப்போ இந்த வழக்கை அதிமுக தாக்கல் செய்யாமல் வேறு யாருக்கு உரிமை உள்ளது என்ற இந்த விவாதத்தை நீதியரசர் அவர்களை நோக்கி கேட்டார் மேலும் வந்து இந்த இதில் இந்த வழக்கை வந்து மாண்புமிகு சி வி சண்முகம் தாக்கல் செய்கிறதுக்கு வந்து ஜே ஜே ஃபவுண்டேஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அதில் அவரும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கார் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறதுக்கு அவருக்கு முழுமையான தகுதி இருக்குது லோக்கல் ஸ்டாண்டே அவருக்கு இருக்குது அதனால் இந்த வழக்கை வந்து அதிமுக கழகத்தின் சார்பாக வேதா இல்லத்தை வந்து ரத்து செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் அது இன்றைக்கி வந்தது லீவ் வந்து கிராண்ட் பண்ணி இந்த வழக்கை வந்து மண்டே வந்து மறு விசாரணைக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க